Thank you.
Bandi itu cerai kita. Apa yang sebenarnya kita lakukan untuk menyelamatkan
தெரியுமா? இனிமே உண்டான தைரியத்துக்கு நீங்க பயப்படாம சொல்லிருக்கு. சரி, என்ன பயப்படா? Black color, white color.
வேதத்தை எல்லாம் படிக்க தொடங்கினா அதுல உனக்கு ஆசை வந்துச்சு. வேதாவை எந்த படி எழுதப்பட்டது?
ஊழியர் பணிக்கிறேன் முதலில் சொல்லப்படுது. அப்ப எப்படி கூடிய எப்படியாவது படிக்கணும், இவன் ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவன் ஆனா எப்படி கூடிய படிக்கணும்னு ரொம்ப ஆசையா எப்படி கூடிய படிச்சான். அது மாதிரி பைபிள் நல்லா படிக்கணும்னு சொல்லி பைபிள் காலத்துல சேர்ந்தான், இறையியல் கல்வியை அவன் கற்றுக்கிட்டான். பைபிள் காலத்துல சேர்ந்து நல்லா படிச்சான், நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த டென்மார்க் தேசத்தினுடைய அரசாங்கம், டென்மார்க் அரசர் ஒரு கட்டளை வெளியிட்டார், ஒரு அறிக்கை வெளியிட்டார், இந்தியாவுக்கு மிஷினரியாக போவதற்கு ஆட்கள் இருக்கு. கவனிமா, எங்க மிஷினரியா போறதுக்கு? இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு மிஷினரியா போறதுக்கு ஆட்கள் தேவை. யாராவது தெரியுங்களா? அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ரெண்டு வாலிபர்கள் இருந்தாங்க, அதுல ஒருவர் 23 வயது நிரம்பிய சீகன் பால். சீகன் பாலுக்கு அப்ப எத்தனை வயசு? எத்தனை வயது? 23 வயது. இந்தியாவுக்கு மிஷினரி எப்படி ஆய்வு கொடுத்தாரு? ஒரு பகுதி கூட இல்லை, ஒரு
வெளி தேசத்திலிருந்து வந்து பைபிளை வாசித்து நேசித்ததுனால அந்த கடல் மணல்ல கையில ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் பைபிளை படிச்சு தமிழை படிச்சு தமிழ் மொழியில மொழிபெயர்த்து அந்த பைபிள் வெளியிட்டார். அப்பொழுது இருந்த இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு அச்ச இயந்திரங்கள் எல்லாம் அனுப்பி கொடுத்தது. முதல்ல நம்முடைய தமிழ் மொழியில் அச்சிடப்பட்ட புத்தகமே வேதாகம் பண்ணார். அப்படிப்பட்ட பெருமை நம்முடைய பைபிளுக்கு இருந்து. ஆனா அந்த பைபிளை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், அதை எடுத்துட்டு போறோமா? காலையில கேட்ட விமர்சனம் தமிழ் பைபிள் பண்ண போறீங்களா? கொண்டு வரல ஆலயத்திலிருந்து பைபிள் கொண்டு வர்றதுக்கே வருத்தமா இருக்கிறது. முதல் முதலாக இந்தியாவில் அச்சிடப்பட்ட புத்தகமே வேதாகம் பண்ணார். அதுவும் நம்முடைய தமிழ் மொழியில அம்மாவார் அக்கம்மா அவர்கள் வாழ்க்கையை வார்த்தை வாசிக்கிறீங்களா?
வேறு சொல்ல இந்திரி சிங்கர் மலைப்பகுதியில் இந்த நிகழ்ச்சி வாழ்ந்து வந்தாங்க.
அப்பா வந்து நெசவாளர், அம்மா வந்து ஹவுஸ்வைஃபா இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு செய்வாங்க. அப்புறம் ஒரு சின்ன கோழி கொண்டு வச்சிருந்தாங்க, ஒரு பெயின் கொண்டு அதை பராமரிச்சிருக்காங்க. சரியா, இந்த தங்கச்சி சின்ன வயசுலேயே ரொம்ப பயிர்வாசிக்காமலும் தவறாம சர்ச்சைக்காமலும் வந்து கொண்டாரு. இவங்க குடும்பமே ஒரு பக்தி மிக்க ஒரு குடும்பம். அப்படி இருக்கும்போது இந்த தங்கச்சி நேற்று ஆகும்போது அப்பெல்லாம் அந்த மொழி வேஸ்ட் மொழியில் வந்து ரொம்ப பழமையான ஒரு மொழி. அப்புறம் அதை யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அந்த மொழியில வேதாந்தம் படிக்கிறது ரொம்ப வேற விஷயம். அந்த 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 காலகட்டங்களில் யாருமே அந்த வேஸ்ட் மொழியில வந்து அதிகமான பெண்கள் அச்சுறுத்தப்படவே இல்லை. அவள் சர்ச்சைக்கு போவா, அங்கே ஒரே ஒரு பெண்கள் முன்னாடி இருக்கும், அதை வந்து கூட்டி வச்சிருப்பாங்க. எப்போ பாஸ்டர் வராங்களோ அவரை போய் பார்ப்பாரு, அதை படிப்பாரு, அதை பண்ணுவாரு, அப்புறம் அப்படியே கூட்டி வச்சிருவாரு. இந்த தங்கச்சி போவா, அதை பார்ப்பா, ஏகத்தில் வந்துடுவாங்க. சரி, அப்போ ஒரு நாள் இந்த தங்கச்சிக்கு வந்து இந்த குடியாவது இந்த வயிற்றுல வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. அப்படியே ஒரு நாள் அவங்க அம்மா பாட்ட போய், அப்பா அப்பா எனக்கு ஒரு பைபிள் வாங்கணும், அதுக்கு வந்து காசு தெரியலன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க அந்த நேரங்களில் அவங்க ரொம்ப ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னணி இருந்ததுல அவங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கக்கூட அவங்க வேலை ஆசை இல்லை. ஏன்னா நம்ம பின்னணி இருந்த பைபிள் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பைபிள் தான் அந்த விலைகள் கூடாதே கருதப்பட்டது. அப்படியே அவங்க கேட்டப்போ அந்த அப்பா அம்மா வந்து இந்த விஷயம் வாங்கி கொடுக்கவே முடியலை. அப்போ அவங்க அம்மா அவங்க தங்கச்சி ஒப்பிட்டதுனா ரெண்டு கோழியை வந்து அந்த தங்கச்சி கொடுத்தாங்க. அந்த தங்கச்சி அந்த ரெண்டு கோழியை வளர்த்தா பராமரிச்சா, அதுலேருந்து அதை வந்து எடுக்கிற காசை ஒரு சின்ன மரப்பெட்டியில் போட்டு எல்லாம் சேமிச்சு வச்சுட்டே வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் குறிச்சிட்டு அவங்க வீட்டில் சாஸ் செய்வாங்க. அப்போ தங்கச்சி அந்த சாஸ்தியம் வந்து செய்து அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன குத்தி கொஞ்சம் போட்டு உனக்கு அந்த மரப்பெட்டியில் போட்டு சேமிச்சுட்டே இருந்தாங்க. இவனோட இந்த காரணத்தை பார்த்தவங்க அப்பாவும் ரெண்டு தேன் கட்டியை வந்து அவளுக்கு வந்து கொடுத்தாங்க. இதுல இருந்து அப்போ அவரே ஒரு காசு எல்லா தேன் கட்டி கொஞ்சமாக சேமிச்சு வச்சுட்டே இருந்தாங்க. அப்படியே காலம் முன்னோடிச்சு 8 வருஷம் கழிச்சு அந்த தங்கச்சி அந்த மரக்கட்டியை உடைச்சான். அப்போ வந்து அதற்கு அமௌண்ட் வந்தது. ஆனா அதுவும் அந்த பைபிளுக்கு வாங்கறதுக்கு ஒரு மருந்தா இருந்தாங்க. எத்தனை வருஷம் சேமிச்சாங்க? 8 வருஷம் சேமிச்சா போதும். அந்த காசு வந்து ஒரு பைபிள் வாங்குறதுக்கு போதுமானதா இல்லை. அப்போ அவங்க அப்பா வந்து அவங்க கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, ஆனா அதுவும் அதுக்கு கரெக்டா இல்லை. அப்போ அவங்க நேரம் சர்ச்சைக்கு போனா அங்க வந்து அப்போ பாஸ்டர் அப்படின்ற ஒரு ஆட்ட போய் சொன்னா, ஃபாதர் ஃபாதர் என்கிட்ட இப்ப காசு இருக்கு, எனக்கு ஒரு பைபிள் கிடைக்கிறா அப்படின்னு. அப்போ அந்த ஃபாதரே அதிர்ந்து போயிட்டாரு. என்ன இவன் இப்படி இந்த சின்ன வயசுல ஒரு பைபிள் வாங்குறது இப்படி காசு இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவரு நாளைக்கு வாங்கிட்டு வருவா,
அந்த பைபிளை பார்க்கும்போது அவன் காலில் ஷூ அணிஞ்சிட்டு போனான். ஏன்னா நான் வந்து வேதாளத்தை வாங்கும்போது நான் கம்பீரமா வாங்கணுன்ற அவன் பைபிளை வாங்கும்போது அந்த ஷூவை அவன் அணிஞ்சிட்டு போனான். அவங்களுக்கு அந்த பைபிள் கிடைச்சது சந்தோஷமான தெரிஞ்சு வந்தா அந்த பைபிளை அவங்க ஃபேமிலியாக படித்தாங்க, ரொம்ப தெரிஞ்சாங்க. அவர் அந்த தங்கச்சி தான் நம்ம இந்தியன் கிறிஸ்டியன் சொசைட்டி உருவாக்குறதுக்கு காரணம். அவங்க தான் மேரி ஜோன்ஸ். ஓகேவா? அவங்க அப்பா பேர் வந்து ஜோன்ஸ், அவங்க அம்மா பேர் வந்து மாரி. அந்த தங்கச்சி இளமை பண்ணுற ரொம்ப கஷ்டப்பட்டா ஒரு ஒரு பிள்ளையார் வந்து அவரோட வீட்டில் வந்து வேற பைபிள் இருக்குமா அவரோட ஆர்வத்தை பார்த்த பிள்ளையார் சொன்னாரு, இந்த பைபிளை வேணாலும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நான் பைபிளை வெறுமனே படிக்க மாட்டேன், உங்க வீட்டு அவங்க எல்லா சனிக்கிழமை போய் அவங்க வீட்டில் வீட்டு வேலை செஞ்சு அந்த பைபிளை ஒரு தடவை படிச்சு கொடுத்தோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தங்கச்சி அந்த பைபிளை படிச்சு இன்னைக்கு இந்திய கிறிஸ்தவ உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருந்தாங்க. அவங்க மேரி ஜோன்ஸ் அவங்க அன்னைக்கு வாங்கின அந்த பைபிள் இன்னைக்கும் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து பாதுகாப்பாக பதினெட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அண்ணன் வந்து தமிழ் தங்கச்சி நம்மளும் நமக்கு இன்னைக்கு எல்லாருமேயும் நம்ம பிறந்த குழந்தைங்க வந்து முதல் பிள்ளைக்கு வந்து இலையில வைக்கிறதே பைபிளாக தான் இருக்குல்லா.
Kata sesat dari orang-orang.